ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் டாட்ஸோட தேர்ட் பைத்தான் டுட்டோரியலுக்கு உங்கள் வரவேற்கிறேன். இந்த டுட்டோரியலை நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் பைத்தான் வெர்ஷன்ஸ், ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான் டூ அண்ட் பைத்தான் த்ரீ இன் த சேம் சிஸ்டம், பைத்தான் டூ வெர்சஸ் பைத்தான் த்ரீ, பைத்தான் டூக்கும் பைத்தான் த்ரீக்கும் என்ன வித்தியாசம், ரன்னிங் எ பைத்தான் ப்ரோக்ராம் இன் போத் வெர்ஷன், ஹவு டு ரன் எ சேம் பைத்தான் ப்ரோக்ராம் இன் எ போத் வெர்ஷன்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான், இதை தான் நம்ம இந்த டுட்டோரியலை பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டுட்டோரியலுக்கு போகலாம். டிஃப்ரெண்ட் பைத்தான் வெர்ஷன்ஸ், பைத்தானில் டூ ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பைத்தான் டூ, அது பைத்தான் டூ பாயிண்ட் எக்ஸ் பாயிண்ட் எக்ஸ்னு சொல்லலாம். பைத்தான் த்ரீ, இதை பைத்தான் த்ரீ பாயிண்ட் எக்ஸ் பாயிண்ட் எக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பைத்தான் டூ வெர்ஷன்ஸ் வந்து அவுடேட்டட் வெர்ஷன், இருந்தாலும் இன்னும் பல இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வெர்ஷன். பைத்தான் த்ரீங்கிறது அப்டேட்டட் வெர்ஷன். பைத்தான் டூக்கு ஏற்கனவே டெட்லைன் மார்க் பண்ணியிருந்தாங்க, பட் பல சிஸ்டத்துலையும் பைத்தான் டூ தான் டிஃபால்ட்டாக இருக்கிறதுனாலையும், பல ப்ராஜெக்டில் பைத்தான் டூ இன்னும் ஒரு இருக்கிறதுனாலையும் பைத்தான் டூவை இன்னும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. இன்னும் இருந்தாலும் பைத்தான் டூவை பைத்தான் த்ரீக்கு ரீப்ளேஸ் பண்ணுற ப்ராஜெக்டும் போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைத்தான் டூவையும் பைத்தான் த்ரீ ரெண்டையுமே ஒரே சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே பைத்தான் டூவை விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு ஒரு டியூட்டோரியல் போட்டிருந்தேன், அந்த வீடியோ மூலமாக பைத்தான் டூ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பைத்தான் த்ரீயோட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அங்கே போய் பைத்தான் த்ரீயை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபோல்டரில் போய் உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் போய் பைத்தான் த்ரீ த்ரீயோட இன்ஸ்டாலேஷன் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பைத்தான் த்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் பைத்தானோட பாத்துக்கு போங்க, அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த பாத்துக்கு போங்க. போனீங்களா பைத்தான் டாட் இஎக்ஸின்னு ஒரு ஃபைல் இருக்கும், இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி பைத்தான் த்ரீன்னு ரீநேம் பண்ணிக்கோங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டில் கம்ப்யூட்டரை அட்வான்ஸ் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அட்வான்ஸ்டு டேப்பை கிளிக் பண்ணுங்கள், என்விரான்மெண்ட் வேரியபிள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பாத்தை செலக்ட் பண்ணி எடிட் கொடுங்க, லாஸ்ட்டு ஒரு செமிகோலன் இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லை அப்படின்னா ஒரு செமிகோலன் போட்டு காப்பி பண்ண பாத்தை பேஸ்ட் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஓகே, கமாண்ட் ப்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ரோமில் பைத்தான் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட், பைத்தான் ப்ராம்ப்ட் வருது. இந்த பைத்தான் ப்ராம்ப்ட் பைத்தான் த்ரீ கூட ப்ராம்ப்ட். இப்போ அதை இன்னொரு கமாண்ட் ப்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இங்கே பைத்தான்னு டைப் பண்ணுங்க. இங்கேயும் ஒரு கமாண்ட் ப்ரோம் வருது, ஆனால் இது பைத்தான் டூட ப்ராம்ப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைத்தான் டூவையும் பைத்தான் த்ரீயும் ஒரே சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இனி பைத்தான் டூக்கும் பைத்தான் த்ரீக்கும் இன்னும் வித்தியாசம்னு பார்க்கலாம். பைத்தான் டூ வெர்சஸ் பைத்தான் த்ரீ, ஃபஸ்ட்டு டேட்டா டைப்பில் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். பைத்தான் டூவில் லாங்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும், பைத்தான் த்ரீயில் இன்ட்டு லாங்காக இருக்கனால தனியாக லாங்னு ஒரு டேட்டா டைப் இருக்காது. அது ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இன்புட் அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராக்கெட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, பிரிண்ட் ஹாய் அப்படின்னு கொடுத்தாலே போதும் இன் பைத்தான் டூ. இது பைத்தான் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் நிச்சயமாக கொடுத்தே ஆகணும், பிரிண்ட் ஹாய்னு கொடுத்தீங்க அப்படின்னா எரர் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக பைத்தான் த்ரீ இந்த ப்ராம்ப்ட் பைத்தான் த்ரீயோட ப்ராம்ப்ட், இங்கே பிரிண்ட் கோட்ஸ்குள்ள ஹாய்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, சின்டெக்ஸ் எரர், இன்வாலிட் எரர்னு வருது, இன்வாலிட் சின்டெக்ஸ்னு வருது. இப்போ இதே இதை இங்கே கொடுக்குறேன் பைத்தானில், பிரிண்ட் ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ பைத்தான் டூக்கும் இது பைத்தான் விண்டோ, இது பைத்தான் த்ரீயோட ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ லாங் டேட்டா டைப்பை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 99999 ஒரு டேட்டா கொடுக்குறேன். இப்போ டைப் ஆஃப் ஏ கொடுக்குறேன் பார்த்தீங்களா, டைப் லாங்னு வருது. அதே இதை இங்கேயும் ஏ ஈக்குவல் டு 999 ஒரு டேட்டா கொடுக்குறேன். திரும்பியும் டைப் ஆஃப் ஏ, இங்கே பார்த்தீங்களா இன்ட்டுன்னு வருது. ஸோ பைத்தான் டூவில் லாங்னு ஒரு டேட்டா டைப் உண்டு, பைத்தான் த்ரீல லாங்னு ஒரு டேட்டா டைப் இல்லை. இதே தவிர இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில மாடல்ஸ் சில ஃபங்க்ஷன் நேம்ஸ் எல்லாமே பைத்தான் டூக்கும் பைத்தான் த்ரீக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதை எல்லாத்தையும் இனிமே வர போகிற டியூட்டோரியல்ஸில் பார்க்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான், பைத்தானில் கமாண்ட் லைன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணுறோம், சிங்கிள் ஹேஷ் ஃபார் சிங்கிள் லைன் கமாண்ட்டு, ட்ரிபிள் கோட்ஸ் ஃபார் மல்டி லைன் கமாண்ட்டு. அதே மாதிரி பைத்தான் டூ பைத்தானில் செமிகுலன் தேவையில்லை, அதாவது எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செமிகுலன் யூஸ் பண்ண மாட்டோம், நியூ லைனே எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட்
நோ கர்லி பிரேசஸ் கர்லி பிரேசஸ் பைத்தானில் யூஸ் பண்ண மாட்டோம். ஒயிட் ஸ்பேசஸை தான் கர்லி பிரேசஸ்க்கு இன்ஸ்டடாக யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்டென்டேஷன்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பைத்தான் டூலையும் பைத்தான் டூலையும் ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. அப்புறம் டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் பைத்தான் ஃபைலை சேவ் பண்ண பார்த்துக்க போகிறேன். டீகோன் ஃபஸ்ட்டு டீகோனுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் ஃபைலை சேவ் பண்ண பார்த்துக்க போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே உங்கள் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ண டிஏஆர் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஹாய் டாட் பைன்னு நான் சேவ் பண்ண ஃபைல் இருக்குது. இப்போ இந்த பைத்தான் ஃபைலை ரன் பண்ண பைத்தான் ஹாய் டாட் பை. ஹாய் டாட் பைங்கிறது பைத்தான் டூவில் ரன் ஆகும். ஏன் அப்படின்னா பைத்தான் கமாண்ட் கொடுத்துருக்கோம். பைத்தான் கமாண்ட் கொடுத்தோம்னா பைத்தான் டூலையும் ரன் ஆகும். பார்த்தீங்களா, பைத்தான் டூவில் ரன் ஆயிருக்கு. இப்போ பைத்தான் த்ரீன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் த்ரீல ப்ரோக்ராம் ரன் ஆகும். பைத்தான் த்ரீல ரன் ஆயிருக்கு. இதை இப்போ செக் பண்ணுறதுக்காக இந்த பேக்கெட்டை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு சேவ் பண்ணிக்கோங்க. திரும்பியும் இதே ப்ரோக்ராமை பைத்தான் த்ரீல ரன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ப்ராக்கெட்லன்னு எரர் வருது சொன்னேன் இல்லையா. பைத்தான் த்ரீல ப்ராக்கெட் நிச்சயமாக தேவை. இப்போ இதை பைத்தானில் ரன் பண்ணுங்கள். ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா பைத்தானில் ப்ராக்கெட் தேவையில்லை. பைத்தான் அச்சா பைத்தான் டூவில் ப்ராக்கெட் தேவையில்லை. பைத்தான் த்ரீல ப்ராக்கெட் நிச்சயமாக போட்டே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃப் டெஸ்ட்டாக யூசர் நேம் அண்ட் ஏஜ் யூஸிங் பைத்தான் டூ அண்ட் பைத்தான் த்ரீ ரெண்டுலேயுமே செஞ்சு பாருங்கள். பைத்தான் டூலையும் பைத்தான் த்ரீயும் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட ஒரு நேம் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஏஜை வாங்கி பிரிண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பைத்தான் டூக்கும் பைத்தான் த்ரீக்கும் உள்ள வேரியேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கமாண்ட் லைன்ஸை உங்கள் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டியூட்டோரியலில் நாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைத்தான் வெர்ஷன்ஸ் பார்த்தோம். ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான் டூ, பைத்தான் டூ வெர்சஸ் பைத்தான் த்ரீயும் பார்த்தோம். ரன்னிங் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் இன் ஏ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் பார்த்தோம். பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டியூட்டோரியலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்டிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.